பிரைஸ்லர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு வந்து நம்ம வீடியோ நம்ம எதிர்காக ஜெபிக்க போகிறோம். அப்படின்னா வந்து நமக்கு ஒரு தெய்வீக ஆலோசனை நமக்கு வேணும் அப்படிங்கிறக்காக ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக வந்து தெய்வனுடைய பரத்திலேருந்து வரதான ஒரு சின்ன ஒரு ஆலோசனை வந்து எல்லாருடைய நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே தலைகளாக மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, அந்த ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக தான் நம்ம இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வந்திருக்கோம். எங்களுடைய இணைந்து நீங்கள் ஜெபிங்க, நிச்சயமாக தெய்வன் வந்து அந்த ஒரு ஆலோசனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கலாம். ஒன்னியோபான் 2:27 வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. உண்மையாமே இன்றைக்கு வந்து ஆவியானவர் நமக்கு கொடுக்கறதான அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஆலோசனை, தெய்வீக ஆலோசனை நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு வந்து போதிக்குது. இன்றைக்கி நம்ம மனுஷங்க யோசிக்கிற எண்ணத்தை அல்ல, தேவனுடைய எண்ணங்களே ரொம்ப வித்தியாசமானது. அதெல்லாம் மனுஷங்களால் நினைக்கக்கூட முடியாத அந்த ஒரு ஆலோசனைக்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க வந்திருக்கோம். நிச்சயமாக என்னோட இணைந்து ஜெபிங்க. உங்களுடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸில் ஒரு ஐடியாவாக இருந்தாலும் சரி, ஒரு படிக்கிறக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃப்யூச்சர் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிகள் ராஜா ஏசப்பாண்டவரே, கதாவே வசுதாவியானவரே, ஏசப்பாண்டவரே, எல்லாரையும் எல்லாம் வரவேற்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிகள் ராஜானவரே. எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டே தான் ஆண்டவரே, கதாவே எல்லா சகோதர சகோதரிகளுக்காக வருகிற ராஜா அம்மன் ஆண்டவரே, ஏசப்பா அம்மன் ஆண்டவரே, ஏசப்பா பசுதாவியானவரே, உமக்கு எல்லாவற்றையும் உமக்கு தெரியும் ராஜா அம்மன் தகப்பனே ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே ஒரு தெய்வீக ஆலோசனை அம்மன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வேணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ராஜா ஆண்டவரே. அம்மன் தகப்பனே ஒரு சின்ன ஒரு ஆலோசனைக்காக தான் ராஜா ஆண்டரே, அந்த ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக நாங்கள் காத்துக்கொண்டே இருக்கிறோம் ராஜா ஆமே தகப்பனே ஆண்டரே. ஒரு வேலை கதாவே ஏசப்பா ஆண்டரே, ஒரு வேலை அவங்க ப்ராஜெக்ட்டில் ஒரு ஐடியா ஆண்டரே, அவங்க தொழிலுக்கு ஒரு ஐடியா, அவங்க படிப்புக்கு ஒரு ஐடியா, அவங்க ஃபியூச்சரில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டரே ஏசப்பா ஆண்டரே, அந்த ஒரு ஆலோசனை தெய்வீக ஆலோசனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டரே. மனிதர் கொடுக்குற பிரகார ஆலோசனை எல்லாம் ராஜா ஆண்டரே, உம்முடைய தெய்வீக ஆலோசனை ஆண்டரே ஆட்கொள்வதாக ஆமே ஆண்டரே. உம்முடைய தெய்வீக ஆலோசனையை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரே ஏசப்பா ஆமே ஆண்டரே. இப்போ ஜெபித்து சில பிரச்சனைகள் ஆண்டரே இருந்தால், மனிதரால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் தான், நீர் ஒரு ஆலோசனை கொடுத்த ஆண்டரே ஏசப்பா ஆண்டரே, எல்லா கட்டுகளையும் எடுத்து போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரே ஏசப்பா ஆண்டரே. பிசினஸ்லயும் ஆண்டரே நல்ல ஒரு தெய்வீக ஆலோசனை ஆமா ஆண்டரே கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல ஐடியாவை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டரே. இந்த உலகத்தை நீர் எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறீர் ராஜா ஆண்டரே, உம்மிடத்துல எல்லாம் ஆகும் தகப்பனே. பசு தாவியானவரே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு போதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரே. நீர் எங்களோட கூட இருந்தாண்டரே சகாலம் ஆண்டரே, கதாவை உமக்கு தெரியும் ராஜா ஆண்டரே. நீ எங்க கூட இருந்து எங்களை சகாலத்தை நீ போதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டரே. ஆண்டரே ஏசப்பா ஆண்டரே அதெல்லாம் சத்தியமா இருக்கிறது ஆண்டரே ஆமே ராஜா. நீ எங்களுக்கு தர முடியாது அந்த ஒரு ஆலோசனை, நீங்கள் தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரே ஏசப்பா ஆண்டரே. ஸ்கூல் படிக்கிறதா ஆண்டரே, காலேஜ் படிக்கிறதா ஆண்டரே, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கதா ஆண்டரே, கதாவே எல்லாருக்கும் ஆண்டரே அவர்களுக்கும் நீ ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டரே. எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறது நல்ல ஆலோசனை கொடுங்க ஆண்டரே. எக்ஸாம் எழுதியிருக்க பிள்ளைங்களுக்கு அடுத்து என்ன காலேஜ் சூஸ் பண்ணணும், அடுத்து என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும் என்பதை நல்ல ஒரு தெய்வீக ஆலோசனை கொடுத்த ஆண்டரே. இந்த ஒரு சின்ன ஆலோசனை ஆண்டரே பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு திறந்த வழியாய் காணப்படட்டும் ஆண்டரே ஆமே ஆண்டரே. எங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டரே ஆண்டரே உம்முடைய ஆலோசனை நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் ஆண்டரே. இன்றைக்கு இணைந்து ஜெபித்து கொண்டுதான் ஆண்டரே எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டரே அந்த ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டாரே. அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தக்க ஆமே ஆண்டரே ஏசப்பா ஆண்டரே ஆமே ஆண்டரே ஒரு வழிவாசலை திறந்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வலது பக்கத்துல வலைய போடு என்று சொன்னீங்க ராஜா. அப்பா இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஆண்டவரே கிடைக்காத அந்த மீன்கள் அப்பா உங்க ஆலோசனையினால் வலை கிளியத்தக்க கிடைத்தது அப்பா ராஜா. இன்றைக்கே இவர்கள் இரவெல்லாம் பிரயாசப்படலாம், வாழ்க்கை முழுவதும் நான் பிரயாசப்பட்டே இருக்கேனே, எனக்கு ஒரு பலனுமே இல்லையே என்று ஆண்டவரே ஆதங்கத்தோடு அப்பா ராஜா, அப்பா ஆண்டவரே ராஜா அப்பா ஒரு சோகத்தோடு இன்னைக்கு வந்திருக்கலாம் சுவாமி அப்பா. நீங்க ஒரு பெரிய தெய்வீக ஆலோசனை
யோசனை அப்பா ராஜா ஒரு ஐடியா அவங்களுடைய வாழ்க்கையை முழு வாழ்க்கையை மாத்தி போடும் ஆண்டவரே ராஜா உம்முடைய தெய்வீக ஆலோசனை முழு சந்ததிக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ராஜா நீர் இன்றைய தினம் ஒரு தெய்வீக ஆலோசனையை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறப்பா இன்றைக்கு பேதுருவுக்கு சொன்னவர் அப்பா ராஜா இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆலோசனை நீங்க தர முடியா ஜெபிக்கிறோம் ஆலோசனையின் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய நாமமே ஆலோசனையின் கர்த்தர் ஆண்டவரே ராஜா நீங்க பெரிய ஆலோசனை நீங்க தர முடியா ஜெபிக்கிறோம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் ஆண்டவரே கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும் என்ற போல ஆண்டவரே மனுஷங்களுக்கு 1000 ஐடியாஸ் தரலாம் ஆண்டவரே நாங்க பாக்குறவங்களாம் நீங்க இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே 1000 ஐடியா தரலாம் ஆண்டவரே ஆனாலும் உம்முடைய யோசனையே ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் நடக்கணும் ராஜா உங்க யோசனை எங்களுடைய இருதயத்துல நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க பேச முடியாது ஜெபிக்கிறப்பா நாங்க நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டி ஆண்டவரே உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் அப்பா நாங்க எந்த பாதையை நாங்க சூஸ் பண்ணணும் என்ற ஐடியா நீங்க எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறாண்டரே ஒருவேளை அடிக்ஷன்ல இப்ப கவலைப்படலாம் நான் எப்படி இதுல இருந்து நான் வெளியே வர்றது அப்படின்னு ஆண்டவரே அப்பா குழப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு நீர் ஒரு பெரிய ஆலோசனையை தர முடியாது ஜெபிக்கிறோம் கடனால கஷ்டப்படுறவங்களுக்கு நான் எப்படி இதெல்லாம் நான் கட்டி ஆண்டவரே நான் வெளியே வந்துடுவேனா அப்படின்னு திகைச்சு போயிருக்கவங்களுக்கு நீங்க ஒரு ஆண்டவரே ஆலோசனை தர முடியாது ஜெபிக்கிறேன் அன்றைக்கு அதே பேதுருக்கு ஒரு முறை நீங்க போய் ஆண்டவரே ராஜா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே நீ போய் ஆண்டவரே ஒரு மீனை பிடி ஆண்டவரே ராஜா அதை வாய் திறக்கும் போது ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பா என்று சொன்னது போல ராஜா இன்றைக்கும் கூட ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர் கடன் பட்டவங்களுக்கு கூட ஆண்டவரே நீங்க இருக்கிறத ஊத்தி ஆண்டவரே அதை போய் விற்று ஆண்டவரே நீ உன் பிள்ளைகளின் ஜீவனம் பண்ணுங்கள் அந்த தீக்கதசி ஆண்டவரே ஒரு ஆலோசனை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவரே கடனால கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த எப்படி அதுல இருந்து வெளியே வருவதுன்ற ஒரு தெய்வீக ஆலோசனை நோய் வியாதினால கஷ்டப்படுறவங்க நான் எப்படி இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வருவது என்று திகச்சு போயிருக்கவங்களுக்கு ஒரு ஆலோசனை தரும்படியா ஜெபிக்கிறேன் சப்பா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் குழம்பி போய் இருக்காங்களோ அதை போய் மனுஷங்கிட்ட போய் ஒவ்வொரு மனிதங்கள்ட்டையா போய் ஐடியா கேட்காம ஒவ்வொருத்தவங்களுக்காக ஃபோன் பண்ணி நான் என்ன செய்ய என்ன செய்யன்னு கேட்காம ஆண்டவரே அப்பா உங்க சமூகத்துல இருக்கும்போது நீர் எங்களுக்கு ஐடியா தருகிற தேவன் ஆண்டவரே அந்த ஐடியா தான் ஆண்டவரே ஒர்க் அவுட்டும் ஆகும் ஆண்டவரே ராஜா மித்த நாங்க எவ்வளவு செஞ்சாலும் அது ஒர்க் அவுட்டும் ஆகாது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே தாவீது ராஜா கூட ஆண்டவரே உங்க ஐடியா படி போகும்போது அவர் என்ன அநேக வெற்றிகளை அவர் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார் ராஜா அப்பா இந்த ஜெபத்திலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவரே ஆலோசனை நீங்க தருகிறக்காக நன்றி ஏ சப்பா பரலோகத்துல இருந்து அந்த அபிஷேகம் ஆண்டவரே சகலத்தை அவங்களுக்கு போதிக்கிறக்காக நன்றி ஏ சப்பா ராஜா ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை ஆண்டவர் என்று சொன்னீர் இந்த அபிஷேகமே சகலத்தை உங்களுக்கு போதிக்கும் என்று சொன்னீரப்பா அபிஷேகத்தினால் நீங்க நிறைக்க முடியாது ஜெபிக்கிறப்பா எங்களோட ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்றதுக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே இருதயத்தில் உள்ள எல்லா ஆண்டவரே மனுஷீக யோசனைகள் மனுஷீக ஞானங்கள் எல்லா ஆண்டவரே மூழ்கி போனக்காக நன்றி எஸ்அப்பா ஸ்தோத்திர ராஜா தேவன் ஆண்டவரே தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மனிதவிகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் அவர்களுடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை என்று சொன்ன போல இதனால் வரைக்கும் எங்களுக்கு இருதயத்திலே தோணாத ஐடியாஸ் எல்லாம் நீங்க தரப்போறக்காக நன்றி எஸ்அப்பா ஸ்தோத்திர ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா இயேசு மூலம் ஜெபங்க ஜீவன் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தரே சகலமாலே மறவாதே ஆமென் இப்போ எங்களோட இணைந்து ஜெபிச்சிருக்கீங்க நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு தெய்வீக ஆலோசனை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் அப்படின்னு ஆண்டருடைய பார்வையில் இதெல்லாம் வந்து ஒரு அற்பமான ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம குடும்பம் மட்டும் நம்ம பரம்பரைக்கே வந்து நமக்கு கொடுக்கும் நிச்சயமாக தேவன் இதை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சோர்வாக இருக்கீங்களோ அப்போலாம் இந்த வீடியோ எடுத்து கேளுங்க நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆலோசனை கொடுத்து ஒரு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவேன் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஜெப வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க